என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோல் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் பக்த சாந்தோபா என்பவருக்காக பெருமாளே ஆமையாக மாறி பாலமாக மாறி வழிவிட்ட ஒரு கதையை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சாந்தோபா என்பவர் பண்டரிபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய கிராமத்தில் வந்து வாழ்ந்து வந்த ஒரு பக்தர். அதிலும் விட்டலன் நாமம் மட்டும் போதும், வாழ்நாள்ல விட்டலன் நாமம் எல்லாமே செய்யும், எல்லாரையுமே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்த ஒரு பக்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை சுற்றி நிறைய பக்தர்கள் வந்து சூழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவங்க இவர் கூட சேர்ந்து பஜனை பாடல்கள் பாடுவதும் சரி, அப்புறம் இவர் கூட வந்து பழகி பழகி அவங்களும் விட்டலனுடைய நாமங்கள் சொல்றது, இவருடைய அந்த அபங்கங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு நாயன்மார்கள் பாடிய தேவாரம் திருவாசகம் இருக்குதோ, அதே மாதிரி பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை பாடிய ஆழ்வார்களுடைய பாடல்கள் இருக்கின்றதோ, அதே போல தாசர்வாள்கள் பாடிய மராத்தியா மொழியில் பாடிய அந்த பாடல்கள் எல்லாமே நாம இந்த மாதிரி ஒரு பெயர்ல அபங்கங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அபங்கங்கள் பாடியதுல சாந்தோபா ஒருவர். அவரை சுற்றி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நாள் எப்படியாவது விட்டலனா தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. எப்பவுமே அவருக்கு மனசுல இருக்கிற ஆசைதான், இருந்தாலும் விட்டலனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கிராமத்திலிருந்து கடந்து போய் சந்திரபாகா நதினு சொல்லப்படுகின்ற அந்த நதியை கடந்து அப்புறம் போனாதான் பூலோக வைகுண்டம்னு மராத்திக்காரங்க நினைச்சுக்கக்கூடிய அந்த விட்டலனுடைய தரிசனம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு நாள் வந்து கிளம்பலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும் போது இவர் கூட ஒரு பெரிய படையே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. ஏன்னா இவருடைய அந்த பாண்டுறங்க பக்தியை பார்த்து எல்லாருமே பாண்டுறங்கா பாண்டுறங்கா விட்டலான்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க தான் எல்லாருமே இவர் கூட வந்து வராங்க. கூட வந்துட்டு அந்த சந்திரபாகா நதி வரைக்கும் வந்துட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுமையான மலை, அப்படியே மலை கொட்டோ கொட்டுன்னு எல்லாம் குட்டிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா இது, எங்களுக்கு வந்து சோதனையே பகவானே, உன்னை பாக்குறதுக்கு இப்படி ஒரு தடையான்னு சொல்லி நினைச்சிருக்கும் போது எல்லாம் அந்த அவர்கிட்ட அந்த மகான் கிட்ட கேக்குறாங்க, சாந்தோபா கிட்ட. அவரு எதுவுமே அழட்டிக்கவே இல்லை. சரி, இதுவும் பகவானுடைய லீலை அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவருடைய அபங்கங்களை பாடுகின்றார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த விட்டலன் நாமத்தை பாடுகின்றார்கள். எப்படி ராமநாமம் ஒன்று மட்டும் போதும், நம் வாழ்நாளே காப்பாற்றும் நாம் எல்லாருமே சொல்றோம், அதே மாதிரியே விட்டலன் நாமம் போதும் காப்பாற்றும் சொல்லிட்டு அவங்க வந்து நம்பி இருந்தாங்க. ராமன்னா என்ன, கிருஷ்ணன்னா என்ன, விட்டலன்னா என்ன, பெருமாள்னா என்ன, எல்லாமே தெய்வத்தினுடைய ஒவ்வொரு நாமங்கள் தானே, அதனால அந்த நாமங்கள் அவர்களை காப்பாற்றும் என்று ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை பலித்தது. அந்த திடீரென்று அப்படியே கரை புரண்டு ஓடுது அந்த சந்திரபாகா நதி. இன்னும் மழை வர குட்டுது, ஒரு வாரத்துக்கு இந்த வெள்ளம் குறையிற மாதிரி தெரியல. இதுல எப்ப போய் பெற்றலான தரிசனம் பண்றது, அந்த நதியை கடந்து போயிட்டா ஆலயத்துக்கு போயிடலாம், பண்டரிபுரத்துக்கு போயிடலாம், ஆனா எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு அந்த வெள்ளம் எல்லாம் குறைஞ்சு ஒரு பாலம் தென்படுது. இந்த சாந்தோபாவுடைய காதுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்குதா, சரீதி குரல். சாந்தோபா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, மத்தவங்களோட சேர்ந்து இந்த பாலத்தை மேல நடந்து என்ன பார்க்க வா அப்படின்ட்டு. அது சாட்சாத் தான் வணங்கும் தன்னுடைய கடவுள் பரந்தாமன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அந்த கருணை தெய்வம் விட்டலனுடைய குரல் என்பது அவருக்கு தெரியும். வாங்க அந்த பாலத்து மேல நடக்கலாம்னு சொல்லிட்டு ஜெய் ஜெய் விட்டலா ஹரிஹரி பாண்டுறங்கன்னு அந்த அபங்கங்களை பாடிக்கிட்டு இவர் முன்னாடி போக, இவர் முன்னாடி எல்லா பக்தர்களும் வராங்க. வந்துட்டு எல்லாம் அந்த கரையை தாண்டி பாலத்து மேல நடந்து கரையை அடைஞ்சாங்க. ஒரு செகண்ட் யோசிச்ச பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது அவர் நடந்து வந்தது ஒரு பாலம் தான், ஆனா பாலம் இல்ல, அது ஒரு பெரிய ஆமையினுடைய ஒரு முதுகு. அடாடாடாடா, அன்னைக்கு பெருமாள் வந்து இதே தானே மச்ச கூர்மன் சொல்லக்கூடிய அந்த கூர்ம அவதாரத்தை எடுத்து பார்க்கடலை தாங்கி பிடித்து பக்தர்களுக்கு தேவர்களுக்கு அமுதத்தை வணங்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தாரு. அவர் இல்லைன்னா அந்த மந்திர மலையே சாஞ்சி போயிருக்குமே, அப்படி ஒரு நல்லது செஞ்சாரு. அப்படி இருக்கும் போது இன்றைக்கும் அதே பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்காக ஆமையாக மாறி பக்தர்களுடைய அந்த பாதங்களை தன் மீது சுமந்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமிதப்பட்டார். அப்புறம் எல்லாருமே போறாங்க ஆலயத்துல தரிசனம் பண்றாங்க. சரி, இந்த சாந்தோபா கதையிலிருந்து நமக்கு என்ன உண்மை தெரிய வருகின்றது? ஒன்று, பகவன் நாம சங்கீர்த்தனை, கடவுளுடைய நாமம் நம்மை காப்பாற்றும், நாம் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தின் நாமம் வந்து நம்மை காப்பாற்றும்ங்கிற நம்பிக்கை வேணும். நம்ம தூங்கினாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, நடக்கும் போது, சமைக்கும் போது, நம்ம எந்த ஒரு நேரத்திலையுமே இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம். அது அதிகமான புண்ணியத்தை தான் தருமே தவிர, நமக்கு தனியா பூஜை பண்ணணும், யாகம் பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் கிடைக்காதுன்னு சொல்லும் போது எல்லாராலையுமே நாக்கு இருக்குது, என்னென்னமோ ஒரு நாளைக்கு பேசுறோம். நாம சங்கீர்த்தனன்னு சத்தமா சொல்ல முடியலனாலும் மனசுக்குள்ள நமக்கு தெரிந்த தெய்வத்தினுடைய ஒரு
மந்திரத்தையோ அந்த நாமத்தையோ ஒரு பெயரை மட்டுமாவது திரும்ப திரும்ப சொல்லால ரொம்ப நல்ல விஷயம் தானே. அது ஒண்ணு நமக்கு தெரிய வருகின்றது. இறை நாமம் எவ்வளவு உயர்ந்தது, இறை நாமத்தின் மீது பக்தியோடு நம்பிக்கையாக அதை கூறினோம் என்றால் உடனே வந்து நம்மளுடைய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அடுத்து பகவானுடைய கருணை. எந்த பகவானின் திருவடி வேண்டும் என்று நாம எல்லாருமே காத்து காத்து தவம் இருக்கிறோமோ அந்த பகவானினுடைய திருவடி நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருது இல்ல. சில பேர்த்து கிடைக்கிறது, சில பேர்த்து கிடைக்கிறது இல்ல. ஆனால் உண்மையான பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையான பக்திக்காக பகவான் என்ன செய்கின்றாரா பாருங்களேன், தன்னையே கொடுத்து விடுகின்றார. அதையும் இப்படி அவங்களுடைய பாதத்தை தன்னுடைய மேனியில ஏத்துக்கிட்டார். ஆமையாக மாறி, கூர்மமாக மாறி தன்னுடைய ஓட்டின் மீது பக்தர்களின் பாத தூசியை வந்து எடுத்துக்கொண்டார். எந்த ராமனாக அவதரித்து தன் பாத தூசியால் பக்தைக்கு சாப விமோசன முக்தி அடைந்தாரோ அதே பகவான் தான் இந்த சமயத்தில் தன்னுடைய பக்தர்களுடைய பாதத்தொழியே தான் எடுத்துக்கொண்டு ஒரு பெரும் பெயராக நினைக்கின்றார். பகவான் பாருங்க பக்தர்களுக்காக எவ்வளவு ஒரு கருணை காட்டியிருக்கின்றார் என்று. இந்த சாந்தாபாவுடைய இந்த கதையிலிருந்து நமக்கு பகவானுடைய கருணையும் நாம் அவர் மீது செலுத்தக்கூடிய அந்த பக்தி, அந்த அவனுடைய நாம உச்சரிப்பு, நாம ஸ்மரணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது நமக்கு இந்த கதையிலிருந்து தெரிய வருகின்றது. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.